ಇನ್ನೊಂದು ಸಂಭವ ಅದು ಯಾವ ಕಟ್ಟಿಯೋ ಇದು ಇದು ಅದು ಸೋಲಲ್ಲ ಇದು ಇವನ್ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಿಗೆ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಿಟ್ಟು ಕೂಡ ನಾವು ಸೋಲಲ್ಲ ಅದು. 16 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಪಡ ಒಂದು ರಿಲೀಸ್ ಆಯಿತು. ಸೆಕೆಂಡ್ ವೀಕ್ ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அந்த 16 வயதில் அதுக்கு முன்னாலே வந்து நான் படங்கள் நிறைய பண்ணியிருந்தா கூட அந்த 16 வயதில் அந்த படத்தில் அந்த பரட்டை கேரக்டர் தான் எனக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த கேரக்டர். பாமர மக்கள்கிட்டலாம் போய் சேர்த்த கேரக்டர் அந்த பரட்டை கேரக்டர். 16 வயதில் அந்த டைத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட வந்தாங்க. வந்து ஒரு படம் அந்த ஹீரோ பேரை வந்து நான் சொல்லலை. அந்த படம் அவர் ஹீரோ, அதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டேட்டும் இருந்தது. சரிங்க, ரெமினரேஷன் எல்லாம் பேசணும். ரொம்ப நல்லா வந்து நான் 10,000 ஸ்டார்ட் பண்ணி 6,000 வந்து நின்னோம். சரிங்க, 6,000 ஒத்துக்கிறேன். சரிங்க, இந்த நீங்கள் அட்வான்ஸ் எப்போவும் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது பழக்கம், நாம் அது உறுதி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ ஏதாவது கொடுத்த ஒரு பழக்கம். சரி, நான் கேட்டேன் ஒரு 1,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க சார். அவர் பார்த்து இல்லைங்க, நான் எதுவும் கொண்டு வரல, நாளை நிற்கே ஷூட்டிங்கு, நான் நாளைக்கே வந்து நான் ட்ரைலர் அனுப்புகிறேன், அது கூட ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்புகிறேன், அவர் வந்து அந்த 1,000 ரூபா கொடுத்துருவாங்க, நீங்கள் மெஜர்மெண்ட்டில் கொடுத்துருங்க, நாளை நீங்கள் ஷூட்டிங்கு. சரிங்க. சரி, நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தாங்க, ட்ரைலர் வந்தாங்க, கேட்டு எங்கெங்க 1,000 ரூபான்னு கேட்டேன் நான். இல்லைங்க, ஒன்றும் சொல்லலையான்னு சொன்னாங்க. இல்லைங்க, 1,000 ரூபா கொடுத்தனுப்புறேன்னு சொன்னாங்க. கொடுக்கலையே சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் பேசுங்க. நம்ம வந்து அந்த புதுப்பேடு கார்டன் ஸ்ட்ரீட்டில் அங்கே இருந்தேன் நான். அங்கே முன்னாலே வந்து ஒரு நாடார் கடை இருந்தது, அங்கே தான் ஃபோன் இருந்தது, அங்கே தான் ஃபோன் போயிட்டு ஃபோன் போட்டு அங்கே கேட்டேன். அவங்க ப்ரொடியூசர் லைனில் வந்தாங்க. நீங்கள் 1,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கலையே எப்படி? ஆமாங்க, நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்பிடுங்க, நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங் நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னால் நான் 1,000 ரூபா கொடுக்குறேன், டெஃபினட்டாக நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து 9 மணிக்கு வந்து ஷூட்டிங்கு, 7:30 கார் வருதுன்னு சொன்னாங்க. 8 மணி ஆச்சு, 8:30 ஆச்சு, 8:45 ஆச்சு, அப்போ தான் கார் வந்தது. சரி, அந்த காரில் வரையும் ஏவிஎம் செட்டு ஸ்டுடியோவுக்கு வந்து ஷூட்டிங் நான் போனேன். செட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. இந்த ப்ரொடக்ஷன் மேஜர் எங்கள் ஹீரோயெல்லாம் வந்துட்டாங்க, ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க. நான் என்னங்க இந்த 1,000 ரூபா கொடுக்கல. இல்லைங்க, நீங்கள் வந்து என்னங்க 1,000 ரூபா கொடுக்குறாங்க, நீங்கள் மேக்கப் போடுங்க, நீங்கள் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, 1,000 ரூபா கொடுத்தா தான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நின்றுட்டேன். சரி, கம்ப்ளீட்லி வந்து அந்த ஹீரோ வந்தாங்க, அந்த பிரதமர் எல்லாம் வந்து 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 நின்றுட்டு இருந்தேன். ஒரு 10:15 ஆச்சு, டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா நீ என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கலன்னா மேக்கப் போட மாட்டியா? ஆ, உங்களை தான் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா ரோட்ல அலையண்டா, இங்கெல்லாம் கேரக்டர் கிடையாது, ஒன்று கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன்னு சொன்னால் வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க. கார்லேயே போகிறேன்னு சொன்னால் கார்ல கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும், நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாகவே பணம் கிடையாது, பாக்கெட்டில் பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதில் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்டில் ஓடுது. அந்த பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது என் மைண்டில். பின்னாலே வரும் 4-5 பேர் ஏ பருட்ட இது எப்படி இருக்குன்னு வர்றாங்க. என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கால் வந்து கால் மேலே கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோரில் அதே ஃப்ளோரில் வந்து போகலன்னு சொன்னால் நான் ரஜினிகாந்தில் கரெக்டாக வந்து 2.5 வருஷத்தில் வந்து ஏவிஎம் செட்டியாருக்கு வச்சிருந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.5 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வண்டி வாங்கிட்டு புதுப்பேட்டை கார்டன் அங்கே வந்து அங்கே வண்டி நிற்க வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, அங்கே நிற்க வச்சுட்டு
நம்ம முரளி என் ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னப்பா டிரைவர் இல்லை இந்தியன் டிரைவர் வேண்டாம், ஃபாரின் காரனா ஃபாரின் டிரைவர் தான் வேணும், இந்தியன் காரனா இந்தியன் டிரைவர், ஃபாரின் ஃபாரின் டிரைவர் எங்கே ஃபாரின் ஃபாரினால் எங்கே பிடிக்கிறது. அவர் 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு 6 feet ஆள் கொண்டு வந்தாங்க, ராபின்சன் அப்படின்னு பேர், அவர் கூலிங் கிளாஸ் போட்டே வந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன். ஆமாம் எஸ் நீங்கள் டிரைவர், பட் யூனிஃபார்ம் வேணும், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே கலாக்கேந்திர ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ் இருக்குது, அந்த டிரைவரே வர சொன்னேன், இவருக்கு வந்து நல்ல யூனிஃபார்ம் வித் பெல்ட் வித் ஷூ வித் கேப் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:00 8:30 ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி, ஓகே கமான் அப்படின்னு காதுகிட்டே போய், எஸ் சார் வேற ஷீட்டிங் சார் ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார் பேக் சீட் எஸ் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தொப்பி கழுவிட்டுட்டு தொப்பி அப்படி கழட்டி பாதி பெண்டாய் டோர் திறந்து ப்ளீஸ் சார் எஸ் அப்படி உட்காந்து உடறா வண்டியா ஏவிஎம் அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே கார் எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தது அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி சும்மா வண்டி மேலே கை வச்சுக்கிட்டு 2 சிகரெட் எல்லாம் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு யாரோ கவர்னர் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க, என்ன கம்ப்யூட்டர் இந்த கேப்பு கீப்பு திசைக்கெல்லாம் வந்த உடனே யாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா நாம் வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு எல்லா இடத்தையும் பார்த்து எடுவோம், கேபி சார் ஆழ்வார்பேட்டுக்கு அங்கே ஸ்டேட்டாக போகிறேன், அங்கே போயிட்டு சார் கார் வாங்கியிருக்க நீங்கள் வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும், சரிப்பா இந்தப்பா அப்படின்னு வெளியே வந்தாங்க, வந்து பார்த்தா ஒரு காரு பார்த்தாங்க, காரை விட ஜாஸ்தி ராபின் சிங்கை தான் பார்த்தாங்க, ராபின் சிங் பார்த்து எந்தப்பா எஸ் சார் ஃபாரின் கார் ஃபாரின் டிரைவர் சார் நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு சரி ஷூட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம், இந்த ராபின்சன் வந்து அதே மாதிரி எஸ் சார் பெண்ட் பண்ணி எங்கே அடிக்கிறானோன்னு சொல்லி பயம், அவர் அதுக்கு வந்து அதுக்கு அவர் யூஸ் ஆகிட்டார் பாலசந்திரா நிற்கிறாரு, நான் உட்காரும்போது அப்படியே வந்து டோர் திறந்து எஸ் சார் அப்படியே எடுக்கிறாங்க, எனக்கு உடம்புல வந்து பாம்பு தேளெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ராபின்சனுக்கு வந்து இல்லை முதல்ல யூனிஃபார்ம் கழிட்டு இந்த செல்யூட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அந்த 2 வருஷத்தில் நான் வந்து நான் நினச்சதை சாதிச்சேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய உழைப்பால் என்னுடைய டேலண்டால் அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிடும், அது தப்பாயிடும், அந்த நேரம் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைச்ச டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பாத்திரங்கள் அவங்க அங்கே இயக்கின படங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன நேரம் அதெல்லாம் சேர்ந்து தான் நான் அப்படி வந்து அந்த அந்த சாதனை நான் நினச்சது வந்து முடிஞ்சது. யாரே ஆகட்டும் ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு சொன்னால் இண்டிவிஜுவல் பர்சன் ஆகட்டும் தனி மனிதன் ஆகட்டும் ஒரு கம்பெனி ஆகட்டும் ஒரு அரசாங்கமே ஆகட்டும் நம்மளுடைய உழைப்பால் திறமையால் நம்முடைய புத்திசாலித்தனத்தால் நம்முடைய சாணக்கியத்தனத்தினால நம்முடைய செயலால் நாம் வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னால் அது ஒரு 10% தாங்க 10% தான் ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னால் நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படி நிற்பாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெற்றியை அடைய முடியும் ஒரு பெரிய மிக வெற்றியை வந்து ஒருத்தர் அடைய முடியும் எதுவுமே ஆகட்டும்.